ஆன்மீக அன்பர்களுக்கு என் வணக்கம். மகா சிவராத்திரி பெருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்த சிவராத்திரிக்கு எல்லோருமே தங்கள் குலதெய்வங்களை வழிபட சென்று விடுவார்கள். அனைத்து கோயில்களும் பெருங்கோயில்கள் சிறு கோயில்கள் என்ற பேதம் இல்லாமல் எல்லா கோயில்களுமே இரவு முழுவதும் திறந்திருக்கும். அனைத்து கோயில்களும் சிறப்பு பூஜைகள் அனைத்தும் நடைபெறும். பெரிய கோயில்களில் நான்கு கால பூஜைகள் நடைபெறும். ஒரு இரவு முழுவதும் வந்து ஒரு ஆன்மீக பெருவிழாவாக இந்த சிவராத்திரி வந்து களை கட்டி இருக்கும். இந்த சிவராத்திரி எப்படி தோன்றியது அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்காக, அது சம்பந்தமான ஒரு கோவிலை பற்றியும் இந்த சிவராத்திரி தோன்றிய கோயிலை பற்றியும் பார்க்கறதுக்காக இந்த பதிவு. ஒரு மானை ஒரு வேடன் துரத்தி கொண்டு சென்றிருக்கிறான். அந்த மான் வந்து ஒரு முனிவர்கிட்ட வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கு. என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சாத குறையாக அந்த முனிவர்கிட்ட வந்து மான் கேட்டிருக்கு. மானோட பயத்தை கண்டு முனிவர் மனமிறங்கி என்ன செஞ்சிருக்காரு, வேடனே தயவு செய்து போயிரு, இந்த மானை துரத்தாத பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அந்த வேடன் வந்து கேட்கலை. முனிவர் வந்து எவ்வளவு சொல்லி பார்த்துருக்காரு கேட்கல. திடீர்னு அந்த மான் வந்து புளியாக மாறிடுச்சு. புளியாக மாறின்னு வேடனை துரத்த வேடன் போய் ஒரு காட்டுக்குள்ளே ஏறி காட்டுக்குள்ளே போயிட்டான். காட்டுக்குள்ளே போய் புளிக்கு பயந்து ஒரு மரத்து மேலே ஏறிட்டான். மரத்துக்கு கீழே புளி விடிய விடிய உட்காந்தே இருந்திருக்கு. அந்த புளி போகிறது மாதிரி தெரியல. என்ன செய்யறதுன்னு தெரியாமல், வேடனுக்கு தூக்கம் வரல, என்ன செய்வது என்று தெரியாமல் செஞ்சிருக்கான். ஒரு மரத்து உட்காந்துருந்தது வந்து ஒரு வில்வ மரம். அந்த வில்வ மரத்துலேருந்து இலையை வந்து ஒவ்வொரு இலையாக பறித்து 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 பொழுது போகாமல் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு இலையா அப்படி கோபத்தில் படித்த மறுபடியும் படித்து, நம்ம கூட டென்ஷனில் அப்படி செய்வோம், ஏதாவது கடிப்போம் ஏதோ அந்த மாதிரி வந்து அந்த இலையை வந்து படித்து படித்து கீழே போட்டுக்கிட்டே இருந்திருக்கான். கீழே போட்டுகிட்டே இருந்த இருக்கவும் கீழே படுத்த அந்த புளி மேலே ஒவ்வொரு இலையாக விழுந்திருக்கு. காலை விடிஞ்சவொன்னே அந்த வேடன் பார்க்குறான். பையன் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் பயத்தை குறைச்சிக்கிட்டு அந்த வேடன் கீழே இறங்கி பார்க்குறான். கீழே இறங்கி பார்த்து இலையப்புறம் விளக்கி விட்டு பார்த்தா பிச்சுப்பட்ட இலை ஃபுல்லாக வந்து விழுந்து கிடந்திருக்கு. கீழே அந்த விளக்கி இலையப்புறம் விளக்கிட்டு பார்த்தா உள்ளே இருந்தது வந்து சிவலிங்கம். இந்த வேடனுக்கு ஒரு நல்ல குணத்தை உணர்த்துவதற்காகவும் சிவபெருமானே புலி வேடத்தில் வந்து அந்த வேடனுக்கு வந்து உணர்த்தியிருக்காரு. இந்த சம்பவம் நடைபெற்ற இடம் அப்படின்னு சொல்லப்படுறது திருவைகாவூர் அப்படிங்கிறது. இந்த திருவைகாவூர் எங்கே இருக்குன்னா கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. கும்பகோணத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருவைகாவூர் இருக்குது. கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த திருவைகாவூர் கோவிலை வந்து நீங்கள் அடையலாம். இந்த திருவைகாவூரில் இருக்கிறது வந்து வில்வவனநாதர் அப்படிங்கிறவர் வந்து இந்த கோயிலில் இருக்கார். வில்வவனநாதர் தான் வந்து இங்கே வந்து மூலஸ்தானத்தில் இருக்கிற வந்து சிவன். அந்த கோயில் தோன்றிய வரலாறு அவங்க சொல்லியிருப்பேன். அந்த வில்வத்தின் அடிப்படையில் ஒரு பேர் வில்வவனநாதர் அப்படின்ற அழைக்கப்படுறார். அம்பிகையின் பேர் வந்து வலைக்கை நாயகி அம்மன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த கோயிலில் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுவதும் இருந்து கூட, அதாவது தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இருந்து நிறைய சிவபக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருகிறார்கள். சாதுக்கள் வருகிறார்கள் சிவராத்திரி என்று. சிவராத்திரி அன்று முழுவதுமே இந்த கோயில் வந்து களைகட்டி இருக்கும். சிவராத்திரி விரதம் இருப்பவர் வந்து இந்த முறைப்படி விரதம் இருந்து இந்த கோயில் விடிய விடிய வந்து வழிபாடு நடத்துகிறார்கள். இந்த கோயில் வந்து வில்வவனநாதரையும் வலைக்கை நாயகி அம்மனையும் வழிபட்டு சென்றால் வாழ்வில் சகல துன்பங்களும் நீங்குவதாக ஐதீகம். சிவராத்திரி அன்று மற்ற கோயில்களில் சென்று முடித்திருப்பதே வந்து மிக பெரும் பேர். அதாவது சிவன் கோயில் எல்லா கோயில்களும் சென்று விடிய விடிய முடித்து சிவனை தொழுவது, சிவனை வணங்குவது வந்து மிக பெரும் பேர். அப்படி இருக்கும் பொழுது சிவராத்திரி தோன்றிய இடமான இந்த கோயிலில் வந்து வழிபட்டால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். முடிந்தால் நீங்களும் இந்த கோவில் சென்று வழிபட்டு வாருங்கள். கும்பகோணத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் இருக்கிறது. திருவைகாவூர் என்பது இந்த கோவிலுக்கு பெயர். இந்த கோவிலில் சிவபக்தர்கள் அனைவருமே சிவராத்திரி அன்று வந்து விடிய விடிய இந்த கோவிலில் உட்கார்ந்திருந்து விரதம் முறைப்படி விரதம் இருந்து கோயில் விடிய விடிய உட்கார்ந்து சிவனின் நாள்கால பூஜைக்கும் வந்து இருந்து சிவனை வணங்கி செல்வர். இந்த கோயில் வந்து இருந்து வணங்கி வழிபட்டு சென்றால் வாழ்வில் அனைத்து வித நன்மைகளும் கிடைக்கும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது எல்லோரும் கண்ட அனுபவ உண்மை. நன்றி, வணக்கம்.